No. மறுபடியும் வந்து பண்ணா நம்ம பைக்கோட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? வணக்கம், நான் உங்க வாசன் டிடி ஃபுல்லர். அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, பெங்களூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தும்கூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா வ்ளாக்ல, சோ இன்னைக்கு ரைட் பிளான் பத்தி உங்களுக்கு சொல்ல போறோம். அதுக்கப்புறம் வந்து பண்ண நம்ம கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கு, இந்த ரைடுக்கு என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளோட வ்ளாக்ல காட்ட போறோம். சோ நானும் வந்து பண்ண ரொம்ப நாளா காட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியா வந்து பண்ண இன்னைக்கு வ்ளாக்ல காட்ட போறேன். ஆக்சுவலி வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கணும், இந்த பொருட்களை வச்சு டிராவல் பண்ணும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு பெரிய கனவு. ஏன்னா டே நேத்து எப்படி தூங்குனீங்க எல்லாரும்? சூப்பரா தூங்கணும். இன்னைக்கு காலையில வந்து பண்ண நாங்க எல்லாருமே 10 மணிக்கு தான் எந்திரிச்சோம். 11 மணிக்கு நீ 11 மணிக்கு எந்திரிச்சா, நான் 10 மணிக்கு எந்திரிச்சேன். அப்ப ஆமா, அப்ப எந்த அளவுக்கு நாங்க சொகுசா தூங்கி இருப்போம்னு சொல்லி நினைச்சு பாருங்க. எப்பவுமே நம்ம ரைடுனாலே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் ஆரம்பிப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, நமக்கு நடக்கிற பிரச்சனைனால தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சா அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களே அப்படிங்கறதுனால நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா பெங்களூர்ல இருந்து, அதாவது தும்கூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ வந்து எங்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, தும்கூர்ல இருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து அஜய் வந்து அடிக்கடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம், வாட்டர் ஃபால்ஸ் போனோம். மும்பை வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து பண்ண நாங்க நேரா குஜராத் போறோம். குஜராத்ல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டு பழைய இடங்கள் இருக்கு. அந்த பழைய இடங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டு நாங்க ராஜஸ்தான் போறோம். ராஜஸ்தான ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டு ஜம்மு காஷ்மீர் போறோம். ஜம்மு காஷ்மீர்ல நம்ம இது வரைக்கும் எந்த எக்ஸ்ப்ளோரும் பண்ணது கிடையாது. சோ நாங்க வந்து பண்ண ஜம்மு கா
அதோ பண்ணிருக்கேன் தம்பிக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ட்டு போயிருந்தாரு. ஸோ வந்து எப்படியோ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, பாத்துக்கலாம் விடுங்க. சப்போஸ் லடாக் ரைட் போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் லடாக் கம்ப்ளீட்டா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் நாங்கள் பார்க்காத இடங்கள் ஏதாவது இருக்கும். ஸோ மெயினாக பேங்காங் லேக் போகணும்டா. மறுபடியும் லடாக்கை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு இமயமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கேதர்நாத் அப்படிங்கிற அந்த பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு போக போறோம். ரொம்ப நாள் ஆசைடா கேதர்நாத் போகணும்னு சொல்லி, எப்படியோ இந்த வாட்டி போக போறோம். ஸோ கேதர்நாத் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து காசிக்கு போகலான்னு ஒரு பிளான். ஸோ காசியை முடிச்சுட்டு நார்த் ஈஸ்ட் முடிச்சுட்டு பூட்டானை முடிச்சுட்டு அப்படியே இந்தியாவில் இன்னும் பயங்கர அழகான இடங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரலான்னு தான் பிளான். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவே கவர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிப்பில், அதெல்லாம் மாத கணக்கில் கவர் பண்ண போகிறோம். ஸோ பல மாதங்கள் ஆக போகுது. நடுவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னாங்க, ஸோ வந்து மறுபடியும் வந்து பார்த்தா நம்ம பைக் ஓட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரேஸ் ட்ராக்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5-6 டேட் வரும், இல்லை 2-1 டேட் வரும். அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பிடிச்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே போய் ரேஸ் ட்ராக்ல போய் ரேஸ் அட்டன் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போவே ட்ராக் ஓட்ட போகிறது கிடையாது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ வந்து 1, 2 அப்படின்னு சொல்லி எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் ட்ராக் ஓட்ட போகிறோம். ஸோ ரைடருக்கும் ரேசருக்கும் வித்தியாசம் தெரியாத தக்குவீங்க, என்னால் நம்ம உண்மையாகவே ரேசராக போகிறோம்டா கண்டிப்பாக. ஸோ அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்களால ரேசர் ஆகிடுறோமே நம்ம, இல்லை நம்ம முன்னாடிலேருந்தே ரேசர் ஆகணும் அப்படின்னு தான் அவங்க மைண்ட் செட். ஆமாம், முன்னாடிலேருந்தே ரேசர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு டைம் அமையல, டைம் இருக்கும்போது காசு இல்லை, ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஸோ இப்போ அட்லாஸ்ட் வந்து பண்ணா ரேஸ் ட்ராக்ல இறங்கி ரேஸ் ஆட்ட போறோம். அதுக்கு மட்டும் தனியா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ளைட் பிடிச்சி போயிடுவோம், அதையுமே உங்களுக்கு ப்ளாக் பண்றேன். ஸோ இந்த ட்ரிப் கம்ப்ளீட்டா நாங்க வந்து பட்ஜெட் ட்ரிப் தான் பண்ண போறோம். ஸோ வந்து எங்கேயுமே வந்து பண்ண ரூம் எடுக்க போறது கிடையாது, எங்கேயுமே வந்து பண்ண ஹோட்டல்ல போய் சாப்பிட போறது கிடையாது, ஒரு டீ கடையில போய் டீ கூட நாங்க சாப்பிட போறது கிடையாது. அப்புறம் எப்படி வச சமையல் எல்லாம் பண்ணுவீங்கன்னா மறைஞ்சு போய் டீ குடிப்பானா குடிக்கூடாதுரா, அதான் நானும் யோசிச்சேன் நீ காலைல காணும் இங்கடா இங்க நமக்கே தெரியாம போய் டீ குடிக்கிறானுங்களான்னு பார்த்தா அப்புறம் பெட்ரோல் பங்க் போயிட்டு வந்திருக்காங்க, சார்ஜ் இல்லைல்ல, அதனால சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் பசங்க முன்னாடியே சொன்னீங்க பவர் பேங்க் வாங்கிட்டு வாங்கடா பெரிய பவர் பேங்க்னு சொல்லி, பசங்க கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட இருக்கு எல்லாமே, பட் எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்றதுக்கு இல்ல இல்ல, நாங்க ஃப்ரெஷ்அப் பண்ற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா சார்ஜர் போட்டா அந்த மாதிரி பிளான் பண்ணி போயிட்டாங்க. ஸோ டிடிஎஃப்ஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறேன். அண்ட் வந்து இந்த ட்ரிப் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ட்ரிப், இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்க எவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்ல போறோம். இந்த ட்ரிப்ல நம்ம அதிகமா செலவு பண்ண போற விஷயமே வந்து பெட்ரோலுக்கு மட்டும்தான், பெட்ரோலுக்கு மட்டும்தான். சாப்பாடுக்கு அந்த எக்ஸ்பென்ஸுக்கு பொருள் வாங்குறதெல்லாம் ரேட் கம்மியா தான் இருக்கும். ஸோ வந்து
இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றொன்னா காட்டுற டிடிஎஃப் பெருசாக இருக்குது பாருங்க. இந்த டென்ட்டு ஒன்று நம்ம கிட்டே இருக்குங்க. இந்த டென்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஸ்டே பண்ணலாம். பட் நாங்கள் பொருள்லாம் பொருளெல்லாம் வச்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட நாங்கள் நாலு பேர் தான் ஸ்டே பண்ண முடிஞ்சுது. அதுவும் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் இறுக்கி தான் ஸ்டே பண்ண முடிஞ்சது. இல்லைண்ணா நம்ம கிட்ட பெட்ஷீட் இல்லைண்ணா அந்த ஃபேனுக்கு, இல்லைனா கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாக தூங்கி. ஆமாம், ரெண்டு பெட்ஷீட் வச்சிருக்கோங்க. அதாவது நம்ம ஸ்லீப்பிங் பேக்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டென்ட் இருக்கு. ஸோ வந்து இந்த ஒரு ராஜா சேர் இருக்குங்க. இந்த ராஜா சேர்ல இப்படி உட்காந்துக்கலாம், அதுக்கப்புறம் வாட்டமாக இப்படி உட்காந்துக்கலாம், அப்புறம் இப்படி கால் போட்டு இன்னுமே இவ்வளோதானா இப்படி உட்காந்துக்கலாங்க. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஸோ இந்த சேர் ஒன்று இருக்குது, சரியான சேரு. அதுக்கப்புறம் இது ஒரு சேர் இருக்குங்க. இது வந்து ஒரு டைரக்டர் சேர் மாதிரி. ஸோ இப்படி காஃபி மக்கு தண்ணியெல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி குட்டி சேர்ஸ், கால் நீட்டிக்கலாம். இது கால் நீட்டிக்கிற வச்சுக்கலாம், இல்லை இதுலேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு கயிறு கட்டில் இருக்குது, அப்படியே இறங்கிக்கோங்க கிடச்சலங்களா. என்னடா பிஸ்கட் கடை வச்சிருக்காரண்ணே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட இந்த ஒரு சூப்பரான ஒரு கயிறு கட்டில் இருக்குது. எப்போவுமே அந்த கயிறு கட்டிலில் படுத்து தூங்குற அந்த சுகமே சுகம்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இப்போதைக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அண்ணே நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர்ண்ணே. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேண்ணே. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபுல் ஹெல்மெட் போடுங்க, இந்த ஹெல்மெட் சேஃப்டி இல்லை. இப்போதைக்கு காட்டுறேன். ஸோ ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெட் ஒன்று இருக்குங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஃப்ளேட்டபிள் பெட். ஸோ வந்து இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னால போது காற்று உள்ளே போந்துடும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக ஊதி கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு மேட் இருக்குங்க. ஸோ வந்து இந்த ரெண்டு மேட்டை போட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டெல்லாம் போட்டு படுப்போம். அதுக்கப்புறம் ஒரு தலகாணி இருக்குது. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் பேக். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ஷீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து பார்த்தா தேன் மிட்டாய் தூங்கிட்டு இருந்தோம். கூட்டுப்புழு அந்த பட்டர்ஃப்ளைலாம் கூட்டுக்கு பட்டர்ஃப்ளை வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா சிரிக்கிற? குளிக்க போற மாமி மாதிரி இருக்கு. குளிக்க போற மாமி மாதிரி இருக்கா? ஸோ வந்து இந்த மாதிரி போட்டு இப்படி படுத்துக்கிட்டோம்னா மம்மி மாதிரி இருக்கா? ஸோ இதுவே வந்து தெரிச்சிருக்கு. தேன் ஏதோ பண்ணிட்டோம் போலடா வேலை. இது எந்த இல்லைங்க, இது ஆக்சுவலி தேன் போட்டு படுத்திருந்தா. இங்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் இல்ல இல்ல, இங்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொட்டி கிடக்குதுல்ல. ஸோ அதனாலதான் மித்தபடி வேற எதுவும் இல்ல. அப்படி சப்போஸ் உள்ள ஏதாவது தண்ணி பட்டிருந்தாலுமே வெளியே வராதுங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு கோட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா குளிர் தாங்கணும்னு சொல்லி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நானு தேனு சாரி நானு சைக்கோ அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டி மூணு பேர் வந்து புடுங்கிட்டு இருந்தோம். இல்ல புரியல, சண்டை போட்டு. ஆமா சரியான சண்டை போட்டுட்டு இருந்தோம் நைட் வந்து. இதை அல்ல இந்த சைடு ஈத்து வச்சிருக்காங்க, நாங்க இழுத்துக்கிட்டே இருந்தோம். அது தெரியவே இல்ல, தூங்கி இருக்கிறாரு இவன் ஃபுல்லா ஈத்து வச்சுக்கிட்டான். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு பேட்டரி பாக்ஸ் இருக்குங்க. இது என்ன பேட்டரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து லைட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெயிட் பண்ணுங்க டே, ஆன் ஆன் பண்ணிட்டோமா? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எண்டி, ஏய் என்னடா ஆன் ஆக மாட்டேங்குது, இருங்க இருங்க. ஸோ நைட் டைமில் வந்து பண்ணால் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து பண்ணால் நம்ம சார்ஜர்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இப்போ ரீசெண்டாக அஜிமா பிள்ளையோட ப்ளாக் பார்த்தேன். ஸோ உள்ள ஒரே வேர்க்கு வேக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்கன்னுலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இருந்தாரு புள்ளில போய் படுத்திருந்தேன், நான் மனசே கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கோம் பெரியம்மா. இதோட செல்ல பேர் வந்து பார்த்தா நாங்கள் பெரியம்மா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இதை பற்றி பேசணுன்னாலே தனி வீடியோவாக பேசணும் டிடிஎஃப். ஸோ அப்பேற்பட்ட பொருள் தான் இது. ஸோ இது வந்து பண்ண கிட்டத்தட்ட 1200 வாட்ஸ். இதை வச்சு ஒரு டிவியை ஓட வைக்கலாம், ஏசியை ஓட வைக்கலாம், ஃபேனை ஓட வைக்கலாம், ஃப்ரிட்ஜை ஓட வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பவரான ஒரு பொருள். பட் நாங்கள் வந்து பார்த்தா இதை ஃபேன் ஓடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி ஏசி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஏசி வேணாம், நம்ம போகிற இடத்துக்குலாம் அது தேவையில்லை அப்படிங்கிறக்காக ஃபேனே வாங்கிட்டு வச்சுக்கோ. இது எந்த அளவுக்கு காத்தடிக்கும், நாங்கள் பயங்கரமான ஒரு விண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ வந்து இதை வச்சு தாங்க நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சொகுசாக தூங்கணும். 10:30 வரைக்கும் தூங்கணும். தம்பி 11 மணிக்கு நானும் சைக்கிள் விட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், மதியானம் 1-2 தான். ஆமாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சொகுசா இருக்குங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளண்டர் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக. இது வந்து ஒரு சின்ன ஒரு இப்போ ஆன் ஆகாது. ஓ ஆன் ஆகுதுடா. இதில் அந்த சேஃப்டிலாம் இல்லை போலடா. நம்ம வச்சிருக்க அதில் தான் சேஃப்டி அறுத்துக்க போதுண்ணா. ஆ சுத்தமாக சேஃப்டி இல்லைப்பா. பார்த்து தான் யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு மிக்சி மாதிரிங்க. காற்று ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நேற்று நாங்கள் எல்லாம் படுத்ததுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஆணிலாம் அடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணி அடிக்காமல் இருந்துட்டோம். தேனு உள்ளே வந்து உட்காந்து கூட தேனு, அப்போ தான் டென்ட் பறக்காமல் இருக்கும். என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு காட்டுறேன். குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லா என்னோட டிரஸ் லக்கேஜ் பேக். அதுக்கப்புறம் இது வந்து பாத்துட்டீங்கன்னா பெட்ரோல் கேன். ஸோ வந்து கிட்டத்தட்ட 5 லிட்டர் பெட்ரோல் கேன் எதுக்கும் எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன டேபிள் தான், காய்கறி வெட்டுறதுக்கு சமையல் பண்ணுறக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டேபிள் இருக்குது நம்மகிட்ட. 2 ஸ்கேட் போர்டு வச்சுருக்கேங்க. இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லாங் போர்டு ஸ்கேட்டிங் போர்டுங்க. உள்ளேயே ட்ரைபோர்டு எல்லாத்தையும் வச்சிட்டியா? இது வந்து ட்ரைபோர்டு டிடிஎஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி பொருட்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேட் போர்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியெடுக்க வேணாம், வெளியெடுத்தால் மறுபடியும் எல்லாத்தையும் உள்ளே வைக்கிற மாதிரி வரும். சரி, உங்களுக்காக என்ன காட்டுறது என்ன? என்னோட ஒரு ஸ்கேட் போர்டு அஜிகிட்ட கொடுத்தவன் என்னடா பண்ணாத? அவர் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க பிட்ச் ஷாப் இங்கே நார்த் ஈஸ்ட்லியா. பார்த்து 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 நானும். ஸோ இதாங்க நம்மளோட லாங் போர்ட். ஸோ ஒரு தரமான ஸ்கேட் போர்டு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு கிரிப்பு எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். சப்போஸ் கிரிப்பு போயிடுச்சுன்னா இதை எடுத்து போட்டோம்னா கிரிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் சேஃப்டி அக்சசரிஸ். இந்த சூட்கேஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னாங்க? இந்த சூட்கேஸ்க்குள்ளே ட்ரெஸ் இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஆமாம், இது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்காங்க. திறந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தா ஷூ பேக்கு. கொஞ்சம் ஷூஸ்லாம் இருக்குது எங்ககிட்ட. ஷூஸ், ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் சாக்ஸ், அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பார்த்தா இதுக்குள்ளே இருக்குது. நம்மளோட டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்யூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல போய் போடணும். பைக்காக இருந்தால் நம்மளே போட்டுருவோம். பட் கார் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கேயாவது போய் கடையில் தான் கொடுத்து போடணும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட வேறு என்ன பொருட்கள் இருக்குன்னா அம்பு இருக்குங்க. வாசன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ஆமாண்ணா, தும்கூர் இல்லை, நாங்கள் அப்படியே ராஜஸ்தான், குஜராத் அப்படியே போயிட்டுருக்கோண்ணா. யா நைஸ் டு மீட் யூ. யா தேங்க் யூ ஸோ மச். எங்கே நீங்கள் ட்ராவலிங்கா? ட்ராவலிங் தானா? ஓ அப்படியா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். யா தேங்க் யூ லாட்ஸ்ண்ணே. ஆமாங்க. இந்த அம்பு எதுக்காகன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் இது போகிற ஃபோர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக ஏறிடும். உங்களுக்கு போவை காட்டுறேன். கிட்டத்தட்ட 6 அம்பு வச்சுருக்கோம் நாங்கள். எனக்கு வந்து இந்த அம்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து பண்ண வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு போவையும் காட்டுறேன் நான். இதோ இதுதாங்க போ. எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபோல்டபுள் மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லா பொருட்களையும் காருக்குள்ளே வைக்க முடியும். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த பொருளே வந்து பார்த்துட்டிங்கன்னா காரை நினச்சிருச்சு. ஆனால் பெகசஸாக இருந்தால் அப்படி இருந்திருக்காது. பெகசஸில் எல்லாமே டாப் பாக்ஸில் இருந்து பெகசஸ் ஆமாம். பெகசஸ் மாப்பிள்ளையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி ஜாலியாக பத்தில் வரும். பெகசஸ் மாப்பிள்ளையில் எல்லா பொருட்களையுமே ஈஸியாக வச்சுக்கலாம். நல்ல இடம் இருந்துச்சு எங்களுக்கு. விடுங்க, கடவுள் நம்ம கூட இருக்காரு. ஸோ வந்து சீக்கிரம் நமக்கு கொடுத்துருவார் திருப்பி. வாட்டர் பாட்டில் மட்டும் இருக்குல்ல, அந்த வாட்டர் பாட்டில் கொண்டு போய் எங்க வைக்கிறீங்களா? எனக்கு வந்து ஒரு டவுட் டிடிஎஃப். இந்த பொருட்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம் எங்கேயாவது ஸ்டே பண்ணும்போது. சில டைம்லாம் வந்து பண்ணா ஜம்மு காஷ்மீர்லாம் ஃபாரஸ்ட்லாம் லீகலாக வந்து பார்த்தா ஸ்டே பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அப்போ வர குட்டி குட்டி முயல்லாம் வேட்டையாட முடியுமா? டே அதை வைக்க கூடாதுரா. ஏன் ஓட்டை ஆகிடுமா? டேய் அது சூப்பரான பொருள்டா, அதை ஏன்டா வைக்கிறேன்? நார்மல் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் வச்சுனா சூப்பராக இருக்கும். அம்பு எடுத்து விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் ஒரு நூலில் மிஸ் ஆகிடுத்து. நேற்றெல்லாம் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சூப்பராக கரெக்டாக போய் ஹிட் ஆச்சுங்க. பொசிஷன் பறந்துருச்சுடா. அச்சிங்க பாருங்க.
ஸோ அதை எடுத்துருங்கடா, சூப்பராக இருக்கு இல்லைங்க. ஸோ அதுதான் எனக்கு இதை வச்சு ஒரு கேள்வி. இதை வச்சு ஹண்ட் பண்ணலாம், பெரிய அனிமல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ண முடியாது, சின்ன சின்ன அனிமல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர், ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சிடலாம். இது ஒன்று தண்டனை மட்டும் இருக்குது, இதை பத்திரமா வச்சுக்கணும். கட்டாச்சுன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுங்க. இதை டிடிஎஃப், எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிறேன். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லித்தாங்க, ஃபிஷிங்லலாம் நிறைய ஐடியா தந்தீங்க. அந்த மாதிரி டிடிஎஃப் இந்த மாதிரி ஹண்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன அனிமல்ஸை நம்ம வேட்டையாடலாம். இப்போ முயல் இருக்குன்னா முயலை வேட்டையாடலாமா, புறா இருக்குன்னா புறா கறி சாப்பிட்லாமா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குன்னாங்க. ஒரு ட்ரக்கிங்க்கு தேவையான ஸ்டிக்ஸ் வச்சுருக்கோம், ஏன்னா இந்த ட்ரிப்பில் ட்ரக்கிங்லாம் நம்ம பண்ண போகிறோம். இது எதுக்குண்ணா? இது வந்து நம்ம ட்ரக் பண்ணி போறக்கடா. எப்படி அந்த பாறையெல்லாம் குத்தி குத்தி போவாங்களே? ஆமா, இப்படி இருக்கும்போது வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்மளோட ட்ரக்கிங் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்ன பொருள்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி மரத்துல இருந்து மரம் கட்டி இப்படி கயிறு கட்டில் மாதிரி படுத்துங்களாம். இதுக்கு பேர் கயிறு கட்டில்னு சொல்ல முடியாது, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்டா? ஊஞ்சல்னு சொல்லிக்கலாம். ஹேமோக்கா. உடனே இதை படிச்சு சொல்லாதடா, இதை படிச்சு தானே சொன்னேன். பத்தனும் புரியணும்னா ஊஞ்சல் கிடையாதுங்க. ஆ, ஊஞ்சல் மாதிரிங்க, ஆனால் ஊஞ்சல் கிடையாது, ஊஞ்சல் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன ஆடுவோம், இது வந்து இப்படி படுத்துட்டு இப்படி ஆடுவோம், அதுதான் வித்தியாசம். ஸோ அதுக்கப்புறம் டிடிஎஃப் நம்ம கிட்ட லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்கு. ஆ, உயிரை காப்பாற்றுற லைஃப் ஜாக்கெட். நம்ம கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணியில் போட்டு குளிச்சு விளையாண்டுட்டு இருப்போம்ல. அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு போட் ஒன்று இருக்குங்க, இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற போட். ஸோ இந்த மாதிரி வரும். ஆக்சுவலி இது வந்து ரிவர் ராஃப்டிங் மாதிரி வராது, இதில் வந்து ரெண்டு பேர் தான் தூங்கும், இப்போ இதில் ரெண்டு பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். காருக்குள்ளே போட்டே வச்சுருக்கோம்டா நம்ம. ஆமாம். அதுக்கப்புறம் வேறு என்ன, போட்டுக்காரன்னு ஒருத்தனை சொல்லியிருந்தோம், மாப்பிள்ளை போயிடுச்சு. இந்த வாட்டி மீன் பிடிக்காம விட போறது இல்லைங்க, போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து பண்ண நாங்கள் ஃபிஷ் பண்ணியே ஆகும். டேய், நேற்று நம்ம இதெல்லாம் வாங்கியிருந்துருக்கணும் இல்லடா, மறந்துட்டோம் போல. ஃபிஷிங்க்கு தேவையான பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள் வாங்கிட்டியா? என்ன ஆச்சு, உள்ள வச்சிருக்கியா? எப்பட வாங்கின? நேத்தே வாங்கிட்டமா? அப்புறம் சொல்றான், எப்ப வாங்கி வச்ச? டேய், ஆமாண்டா, போன வாட்டி தவல, இந்த வாட்டி என்ன குதிரை மாதிரிலாம் இருக்கு. என்னென்னமோ டேய், நம்ம டிடிஎஃப்லாம் கமாண்டில் இறவ போடுங்க ப்ரோ, ஈஸியாக பிடிச்சிடலான்னு சொன்னாங்களே, அதனால உண்மையான இறவ மாதிரி ஒன்று வாங்கி போட்டு வச்சிருக்கியா? இது பாருங்க, கருப்பு கலரில் மீன். டேய், அதெல்லாம் மாட்டு மாடா. டேய், இது மாட்டுமா மாடா? இது மீன் இல்லைடா, இது வா. அம்மா, டேய், என்னடா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நம்மளோட மெடியூஸாக இருக்குங்க. ஸோ இது என்னென்னு வந்து பண்ண, நம்மளோட எலக்ட்ரிக் ஸ்கேட் போர்டு. ஸோ இதை வச்சு பயங்கர அலப்புறையை பண்ணலாம். ஆஃப் ரோடில் போகுமாடா? ஆஃப் ரோடில் பெருசாக போகாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சின்ன கல் வந்தாலே இது நம்மளை கீழே விழுக்காட்டிடுது. ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு வந்து பார்த்தா எடுத்துட்டீங்க, அதை வெளியே போகலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேமரா பேக் இருக்குங்க. அந்த கேமரா பேக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தா அது ஒரு தனி வீடியோவாக போகுது டிஎஃப். ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு தண்ணியில குளிச்சதுக்கே அவ்வளவு பிரச்சனை. சம்பந்தமே நம்ம போதையை போட்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. இந்த மாதிரி இந்தியாவில வந்து பண்ணா அங்கங்க வந்து பண்ண நிறைய பேர் போதை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவே கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த ட்ரிப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணா நமக்கு சேஃப்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், டென்ட்ல ஸ்டே பண்றதுனால. ஸோ அதனால் வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு மூணு சிசிடிவி கேமரா, நாலு சிசிடிவி கேமரா நம்மகிட்ட இருக்குது. மூணு சிசிடிவி கேமரா தான் இருக்கோ, மூணு சிசிடிவி கேமரா இருக்குங்க நம்மக்கிட்ட. ஸோ வந்து நம்ம டென்ட் ஸ்டே பண்ணும்போது இங்கே
நம்மளோட காருக்கு மேலே ஒன்று, உள்ள ஒன்று, வெளியே ஒன்று. இது வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். சில பேர் வந்து பண்ண சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால அமைதியாக போயிடுவாங்க, சிசிடிவி கேமரா இருக்குது நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி. சில பேர் சிசிடிவி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போதையில் வந்து எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சி அவங்கள ஏதாவது அடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்மகிட்ட ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இருக்காது இல்லை. ஸோ நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த சிசிடிவி கேமரா. அது போக டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொருட்களை காட்ட போகிறேன். இதுதான் அந்த பயங்கரமான பொருளுங்க. சைக்கோ இங்க வா. இந்த இதுதான் உன் பொருள், பத்திரமா வச்சுக்கோ. இந்த இதுதான் உன் பொருள், வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை எல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுக்கோ. ஓகேவா? இந்த தேன் பையனை காணும். அப்படி பண்ண வர மாஸ்டர் லாட். எப்படி எப்படிங்க, நல்லா இருக்கா? லாக் லாட் அட்டாக் கொஞ்சம் டைட்டா இருக்கும், அவ்வளவுதான். அப்படி லாக் பண்ண கூடாதா? ஆமா, லாக் பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இது எப்படி? ஸோ டிடிஎஃப் இதை வந்து அஜிமோப்பில் சூப்பராக சுற்றுவான், இப்படி தான் சுற்றுவான். ஆஹா, அப்படிலாம் பண்ண வராதுரா. இங்கே பாருறா, லாக் பண்ணி வச்சுக்கணும்டா. இங்கே வச்சுக்கணும். அண்ணே விட்டுருங்க, ஓடிக்கிறேன் ஓடிக்கிறேன். போன வாட்டி இது எங்கள் கையில் இருந்தது. ஆ, போன வாட்டி இது எங்கள் கையில் இருந்துச்சு. அந்த குளத்தில் குளிக்கும் போது அந்த போதைக்காரன் வந்தாலும் அந்த போதே இருந்தது இந்த சம்பவம். இது எப்பவுமே எங்கள் கூட இருக்கும். இந்த வாட்டி தான் நாங்கள் வ்ளாக்ல காட்டுறோம். யூஸ் பண்ணல, அவ்வளோதான். ஆமாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஆமாம், இல்லை தெரிஞ்சிருச்சுல்ல இப்போ. இதுக்கு அது பாரு, அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. எடுக்கல, அவ்வளோதான். பட் அங்கே நம்ம தற்காப்புக்காக நம்ம அடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதுதான் இதுவே. நீங்கள் அந்த இடத்துல நம்மளா இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற, உலகமே அடைஞ்சிருக்கும். புரியல, உலகமே அழிஞ்சிருக்கோம். நம்ம ஆப்போசிட்ல இருந்தாவா? ஆமா, அந்த இடத்துல நம்ம ரெண்டு. ஓ, நம்ம ரெண்டு பேர் சும்மா லைட்டா ஒரு கிட்டிங்க போட்டு. ஏய், என்னடா சும்மா நடக்குற? போடா அந்த வாங்கி போடா அப்படி அப்படின்னு. உலகத்துல போதை எல்லாம் போட தேவையில்லடா, சும்மா நடந்து போய். என்னடா சும்மா நடக்குற, போடா கிட்ட அப்படின்னு சொல்ல போதும். அது எவ்வளவு பிரீச்சா இருக்கும். ஐயோ, ஒரு செகண்ட் அவனுக்குள்ள அவனை பாத்தியா? இப்படி இருக்கும். இதை வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க மேக்ஸ் டு மேக்ஸ் யூஸே பண்ண மாட்டோம். எங்களோட உயிர் போகுது அப்படிங்கிற தருணத்துல, இல்லை எங்கள் பொருளெல்லாம் திருடிட்டு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃபென்ஸ்க்காக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கேம்பிங்க்காக. கேம்பிங், அந்த காய்கறி வெட்டுறது அந்த ஒரு யூஸ் இங்கே இருக்கும். இது காய்கறி வெட்டுறதுக்காக கிடையாது. அந்த மூங்கில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா காட்டில் ஹீட்டில் போனால் மேலே மூங்கில். இது வந்து நம்ம காட்டிலெலாம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங், அந்த ஒரு விறகு வெட்டுறது அந்த மாதிரியான விஷயத்துக்காக மட்டும்தாங்க. பட் இது வந்து சரியான ஷார்ப்புங்க. எந்த அளவுக்கு ஷார்ப்புனா இங்கே பாருங்க, சும்மா லைட்டாக பட்டுச்சு. பட்டதுக்கே வந்து பார்த்தா கிழிச்சு. சும்மா இதில் கட் பண்ணி காட்டுறேங்க. சரியான ஷார்ப்புங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கேம்பிங் பர்பஸ்க்காக தான். இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கிடையாது. ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் எல்லாத்துக்கிட்டையுமே நான் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர் நானே காலேஜ் டைம்ஸில் அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கத்தியை வச்சுட்டு செல்ஃப் டிஃபென்ஸும்பாங்க. ஆமாம், அது ஆக்சுவலி செல்ஃப் டிஃபென்ஸ் கிடையவே கிடையாது. இதை வந்து நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸுன்னு நினச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இது கண்டிப்பாக யாரையாவது கிழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுரும் இந்த கத்தியை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் எப்பவுமே உள்ளதாக வச்சிருப்போம். கேம்பிங் டைமில் மட்டும்தான் வந்து பண்ண இதை நாங்கள் வெளியெடுப்போம். எந்த காரணத்தை கொண்டும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கோசம் யூஸ் பண்ண மாட்டோம். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தயவு செஞ்சு யாருமே கத்தியை யூஸே பண்ணிடாதீங்க, அது வேஸ்ட்டுங்க. அது வந்து உங்களை பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுது. அதுதான் ஒரு பிரச்சனையே உங்களை உருவாக்கி விடும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இது ஒன்று இருக்குது. எங்கடா இந்த ஒரு இது உள்ளே பத்திரமா இருக்கா? இது எதுக்கு? நாங்கள் தண்ணிக்குள்ளே மூச்சு விடுறக்குங்க. ஸோ வந்து எந்த அளவுக்குன்னா தண்ணி இங்கே இருக்குன்னா இந்த அளவுக்கு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு மூச்சு விடலாம். கோகுல்ஸ்லாம் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். டிடிஎஃப் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம பண்ணாத சம்பவமே கிடையாது. அதே மாதிரி நம்ம இதை வச்சுட்டு உருவாக்காத சரித்திரமே கிடையாது. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு பொருள். ஸோ நம்ம டிடிஎஃப் நிறைய பேத்துக்கு தெரியும். ஓ, நம்மளோட கத்தியை கூட இதில் கூட சுருகிக்கலாமா? இதுலேருந்து தான் காசு எடுத்துருவார் பர்ஸ்லேருந்து. இதுலயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கத்தியை கூட சுருக்கிக்கலாங்க. இது வந்து கேம்பிங் பண்ணுற டைமில் அண்ட் வந்து நம்மளோட கேமரா ஆக்சசரிஸ் வைக்கிறக்காக அந்த மாதிரியான ஒரு பேக். ஸோ வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். காசு கூட இந்த ஜிப்பில் இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கியிருக்கோம். எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி. இது ஃபுல்லாமே மவுண்ட் பேக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ மவுண்ட்ஸ்லாம் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரிப்பில் எங்களால் சைக்கிள் எடுத்து வர முடியாமல் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைட்.
சூப்பராக இருக்கு. ஸோ வந்து சரியான ஒரு லொக்கேஷனில் தான் வந்து பார்த்துட்டுனா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் கிளம்பி வர்றதெல்லாம் பெருசாக நாங்கள் வ்ளாகாக எடுக்கல. நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பை கிளம்பிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வ்ளாக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி பண்ணிட்டோம். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வைங்களேன், அது ஒரு ஃப்ளோவில் நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது மாசாவாடா, இது உள்ளே என்னடா பிஸ்கட் தொட்டு சாப்பிட்ருக்கீங்களா? மாசாவா பெட்ரோல் அண்ணா, அது கெட்டு போயிருச்சு. கெட்டு போனா இப்படிதான் இருக்குமா? என்னடா சொல்ற? ஆமா, இந்த இது மாதிரி இந்த பத்ரவா ஜூஸ்ல எல்லாம் இருக்கும் தெரியுமாண்ணா? ஜூஸ்ல எல்லாம் வந்துல. அச்சோ, நான் இவன் ஜூஸே குடிக்க போறது இல்லடா. அதுக்கப்புறம் ஒரு கொடை இருக்குங்க, மாம்பழ ஜூஸ் வாங்கி தேனிகிட்ட கொடுத்துடலாமா? ஆக்சுவலி வந்து பசங்க வந்து ஒரு கொடை வாங்கினாங்க. அந்த கொடை எப்படின்னா ரேட்டு கம்மி தான், பானுவில் கொடை. அப்படி ரெயின்போ கலர்ல இருந்துச்சு. நான் தயவு செஞ்சு அதை எட்டே வராதிங்கன்னா நான் கருப்பு கலர் கூடயே வாங்கி தரேன்னு சொல்லி கருப்பு கலர் கூட வாங்கி தந்துட்டேன். அங்க பாரு, அங்க பாரு, நான் சொல்லி வாய் மூலம் லவ் பண்ணிட்டு வரான் பாரு. அந்த அவனை நம்ம டீம்ல இருந்து விளக்குங்க. ஆமாண்டா, அந்த மாதிரி நமக்கு தேவையே இல்லடா. காதல் ஆசை யாரை விட்டதோ பாருங்களேன் இந்த ஒரு இவ்வளவு பொருட்கள் இந்த காருக்குள்ள போகுமான்னு நீங்க நினைப்பீங்களா? இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காரில் ஸ்பேஸ் இல்லாதனால எடுத்து வர முடியல. பட் இதுவே நம்மளோட பெகசஸ் மாப்பிளையாக இருந்து விட்டுருப்போம். இன்னொரு எக்ஸ்ட்ரா போட் எடுத்து வந்துருக்கலாம், டிக்கி அவ்வளோ பெரிய மிக்சி எடுத்து வந்துருக்கலாம். ஏய் ஆமாண்டா, டிக்கியே பெரிய டிக்கிடா. அம்மா, குளிர்பானம் போயிருக்கிறதா? இருது அது கூட நாத்தே. இது புடிய போடாதரா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு வா. அது போகிற வழியில் எங்கேயா டஸ்ட்பினில் போட்டுடலாம். இவ்வளவு பொருட்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்கு. இன்னும் நிறைய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்குள்ள இருக்கு. அந்த பேக்குள்ள எடுத்து இப்போல நம்மளால காட்ட முடியாது, ஏன்னா இன்னும் பெரிய பிளாக் போகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கேமரா பேக். கேமரா பேக்னு சொல்லி ஒன்று தனியாக வச்சிருக்கேன். அந்த கேமராக்கு தேவையான மவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக வச்சிருக்கேங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டூர்ஸ், அந்த மாதிரி கேஜெட்ஸ் டூர்ஸ், அதில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கிரியேட்டிவ்ஸ் வந்து இந்த விளாக் இதில் ரன் பண்ணிக்கிறேன். தினமும் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்மளோட வீடியோஸ் வந்துடும். இன்றைக்கி விளாக் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, அதுக்கு அடுத்த நாள் விளாக் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸும் எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4 அப்படின்னு சொல்லி போகும். எல்லாருமே கம்ப்ளீட்டாக இந்த எபிசோட்ஸை பாருங்கள். ஸோ வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருக்க போகுது இந்த விளாக்ஸ் எல்லாம். ஸோ தெரியல என்ன மாதிரியெல்லாம் நடக்க போகுதுன்னு, ஏன்னா ஒரு ஒரு ஊருமே ஒவ்வொரு மாதிரி மாட்டிக்காம இருந்தேன். ஆமாம், எந்த ஒரு பைத்தியக்காரங்கிட்டையும் மாட்டாமல் இருக்கிற வரைக்கும் சரி. நாங்களும் வந்து பண்ணா மேக்ஸ் டு மேக்ஸ் பண்ணிதானுங்க ஆகணும். நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் பொருள் எல்லாமே வந்து பண்ணா எப்பவுமே நம்மளோட இடுப்புல தான் இருக்கும். நான் சொல்ற வரைக்கும் தம்பிங்க அதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா எடுத்து குடிச்சிருவாங்க. எப்பவுமே அண்ணன் சொன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவருக்கு பொறுமையா இருக்கலாம். இல்ல இந்த சூழ்நிலை நம்மளும் கிளம்பி அங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர பார்ப்போம். இல்லை அதுக்கும் விட மாட்டீங்கன்னா. ஸோ வந்து நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான். அதுவும் எந்தெந்த இடத்துல அடிக்கலாம் ஸோ அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு. தலையிலலாம் அடிக்கக்கூடாதுடா, சும்மா இல்லை. கையில் ஏதாவது கத்தி கித்தி வச்சிருப்பான், இல்லை குச்சி கிச்சி கம்பி கிம்பி வச்சிருப்பான், அதை தட்டி விடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்படி தட்டி விட்டாலே அவன் கை ரெண்டும் கட்டி போட்டுடணும், அதுக்காக பண்ணலாம். அடுத்த வாட்டி இது வாங்கிக்கலாம், கஃப் வாங்கிக்கலாம். அந்த கஃப் வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக ஹெல்ப்பாக இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு ஊர் கிளைமேட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மனிதர்கள் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க, சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே கூட வந்து பார்த்தா நாங்கள் டென் ஸ்டே பண்ணப்போ காலில் ஒருத்தவங்க வந்தாங்க, அதெல்லாம் வந்து பண்ணால் அடுத்த வ்ளாகில் கிளம்பி போகும்போது சொல்கிறேன். ஓகே டீச்சர்ஸ், இந்த வ்ளாகை ரெடி பண்ணிக்கிறேன். மறக்காம எல்லா ப்ளாக்ஸும் செக் பண்ணி பாருங்கள். டடப்பு வீட்டுக்கே எவ்வளோ வேகமாக போனால் சேஃபாக போங்க. நீங்கள் ஹெல்மெட் போட மாட்டேங்காதீங்க. பை டீட்டெஃப்ல விகோ மிஸ் லாட்ஸ் பார்த்து பதமாக சேஃபாருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.